Hi friends, good morning. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல MRB ரெக்ரூட்மெண்ட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த அப்டேட்ஸ் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கு, ஆனால் ரெக்ரூட்மெண்ட் தான் வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதே தான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் அப்டேட் வந்திருக்கு, அதை தான் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ரெகுலராக நம்ம எம்ஆர்பியில் வர ரெக்ரூட்மெண்ட் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. டாக்டர்ஸ், ஃபார்மசிஸ்ட், லேப் டெக்னீஷியன்ஸ், ஹாஸ்பிட்டல் சார்ந்த ஸ்டாஃப்ஸு, நர்சிங் ஸ்டாஃப்ஸு எல்லாருக்கும் நம்ம சேனல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வர, ஆல் ஓவர் இந்தியாவில் வர எல்லா வேகன்சியும், ஹாஸ்பிட்டல் சார்ந்த எல்லா வேகன்சியும் ரிப்பீட்டடாக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த அப்டேட் என்னென்னு பார்ப்போம். மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் 2000 பேர் நியமனம் 10 தினங்களில் முடிவாகும் என அமைச்சர் தகவல். ஸோ ஹெல்த் மினிஸ்டர் வந்து 10 days வந்து டிசிஷன் எடுக்கப்படும், 10 நாளில் வந்து நியமனம் பற்றி சொல்லப்படும் அப்படின்னு, அதுவும் எம்ஆர்பி மூலம் எடுத்தாவே வந்து அவங்க டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான், அதாவது கான்ட்ராக்ட்லாம் கிடையாது, ரெகுலராக எடுக்கிறவங்கள தான் எம்ஆர்பியில் எடுப்பாங்க. ஸோ அந்த டிசிஷனை வந்து 10 days சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் இயருக்கு ஒரு 2-3 வருஷமாகவே அடுத்து வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் அடுத்த 10 days என்ன நியூஸ் வருதுன்னு. ஸோ அடுத்தடுத்த அப்டேட் வேணுங்கிறவங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த நியூஸு. மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் 2000 பேர் நியமனம் 10 தினங்களில் முடிவாகும். இது வந்து என்னென்ன போஸ்ட் அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில் அந்த காலேஜ் செரிமனி ஓப்பனிங் செரிமனியில் டாக்டர், மருத்துவர், துணை சுகாதார ஆய்வாளர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், மருந்தாளுநர்கள், அதாவது ஃபார்மசிஸ்ட்டு அண்ட் உதவியாளர் என 2000 மருத்துவ பணியாளர் மருத்துவ பணியாளர்கள் மாநில மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யும் பணி 10 தினங்களில் முடிவாகும் என மக்கள் நலவாழ்வு துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவித்தார், கள்ளக்குறிச்சியில் அறிவித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் 10 days என்ன நியூஸ் வரும்னு. யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு, இதோட அப்டேட்டுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சுன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.